நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க. வீடியோக்கும் கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லு நம்ம நியூஸில் வர எந்த செய்தியும் முதல்ல உங்களை வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு வரும். எல்லாருக்கும் வணக்கம், நான் மோகன் பேசுகிறேன். இப்போ 2500 ரூபாய் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அதை பொறுத்து தான் அடுத்த வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் வெயிட் பண்ணணும். எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் சிபியோட அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, ரீஃபண்ட் பண்ண பாருங்கள் அந்த வெப்சைட்டில் தான் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ரீஃபண்ட் மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் நம்ம கொடுத்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்லோட் பண்ண பாண்டுக்கு, அதுக்கு தான் வரும். நீங்கள் எல்லோரும் அதை டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம மெசேஜ் எல்லாம் டீப்பாக வாட்ச் பண்ணணும் இதுக்கப்புறம். ஸோ இதில் நிறைய இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து பாலிசி போட்டவங்க ஒரு சில பேர் இறந்துருக்காங்க, நாமின் பேரில் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கஷ்டப்படுறாங்க. ஸோ சிபிங்கிறது ஒரு ஆணையம், எல்லாமே தெரிஞ்ச ஒரு குழுமம் தான், அவங்களுக்கு தெரியும் எதன் அடிப்படையில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசிலாம் போடுறாங்க அப்படின்னு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்க ஏதோ அமௌண்ட்டை இவ்வளோ தான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறையா பேருக்கு நிறையா ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் பேங்க் பாஸ்புக் எடுத்து வைங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நம்ம செஞ்சு வைக்கும், அடுத்து அவங்க அமௌண்ட் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டயத்துக்குள்ளே நம்ம இருக்கிற வேலைகளை சேவ் பண்ணும். ஸோ ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமரை போய் பாருங்கள், பார்த்துட்டு அவங்க எல்லோரையும் பேங்க் பாஸ்புக்கு எல்லோரையும் கம்பல்சரி பண்ண சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறீங்க, செக் பண்ணுங்கள் பாண்டில் இருக்கிற நேமும். ஸோ ஆதார் கார்டு கம்பல்சரி கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் கார்டில் நேம் இருக்குது, என்ன நேம் இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்சால் அதை இப்போ மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது, அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும், இதெல்லாம் சரி பண்ணால் தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த குறுகிய காலத்தில் நம்ம முடித்து வைக்கிறது நல்லது. ஏன்னா பாலிசி போட்டவங்க எல்லோரும் மேக்ஸிமம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க, வயசானவங்க அப்படிங்கிறதால. ஸோ அவங்களுக்கு யாரும் பேங்க் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அதனால் பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள். வச்சுருக்கிறவங்க கரண்ட்டில் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ திரும்ப ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் தெரியல. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து நிறையா ப்ராப்ளம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ப்ராப்ளம்னு. ஸோ பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேறு ஒரு யூடியூப் சேனலில் அந்த மேட்டர் பார்த்தேன். அவர் வந்து பர்ஜாபதி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அது ஹிந்தி சேனல். அவங்க மேக்ஸிமம் வந்து உண்மையான தகவல் மட்டும்தான் பகிர்வாங்க, பொய்யான தகவல் பகிர மாட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து டைரெக்டாக பண்ணுறதால. ஸோ எந்த அளவு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. நீங்கள் எல்லோரும் அந்த ஃபோன் நம்பரை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, மெயில் போட்டிருந்தீங்கன்னா மெயில் ஐடி ஏதாவது கொடுத்தா மெயிலுக்கு வந்தாலும் சரி, அதை பார்த்துக்குங்க. சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சு வைங்க, நேம் மாற்றுறது. ஸோ பாண்டெல்லாம் பத்திரமா இருக்கான்னு கலெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும், கலெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சப்மிட் பண்ண பேப்பர்லாம் பார்த்துக்குங்க. அதில் ஏதாவது ரெண்டு ஸ்லிப்பு, பணம் கட்டின ஸ்லிப், கண்டினியூவான தேதி இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்லிப்பை வந்து எடுத்து வைங்க. இன்னும் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க தான் மெயினாக ஸ்டெப் எடுக்கணும், மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஏஜெண்ட் எல்லாருமே இதுக்கான ஸ்டெப் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்எல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா பேர் வேறு வேறு மாதிரி பணம் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மலாம் மேக்ஸிமம் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும்தான் எடுத்திருந்தோம், ஃப்ளாட்டுக்கு பணம் கட்டியிருந்தாங்க நிறையா பேர். அவங்க கோல்டன் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க, அக்ரிகல்ச்சர் அதாவது சதுப்பு நிலத்தை வந்து விவசாய நிலமாக மாற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பேருக்கு ஃப்ளாட்டு பணம் கட்டினா ஃப்ளாட்டு கிடைக்கும்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கட்டியிருந்தாங்க. ஸோ நிறையா பேர் ப்ராப்ளம், காசு நிறையா பேரோட காசு அதில் வந்து லாக் ஆகிடுச்சு. 280 பிரான்ச் ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துலையும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ மக்கள் வந்து அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க.
ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும்போது நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நானும் ஒரு ஏஜெண்ட் தான் இதில். அதனால் மேக்ஸிமம் நானும் உங்களுக்கு எந்த அளவு நியூஸ் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் ஒரு 50 பாலிசி கிட்டே போட்டுட்டேன். எப்படின்னா, எனக்கு சீனியர் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நானும் அதில் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதா ஏமாத்தப்பட்டேன்னு சொல்கிறதானே தெரியல. ஏதோ அப்படியே போயிடுச்சு. இப்போ எதை நினச்சி ஃபீல் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரியுது. இப்போ நம்மளோ இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, ஸோ அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். மக்களை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏஜெண்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சப்போஸ் பாலிசி எடுத்து வந்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜெண்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிங்க. அவங்களோட தப்பு இதில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. எல்லா ஃபண்டுமே வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அவங்க சொத்தை விற்று பண்ணணுங்கிறதால இப்போ நமக்கு வந்து மக்களுக்கு சேர வேண்டிய பணம் 46,000 கோடி தான். ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு சொத்து இருக்குது. ஸோ இப்போ எல்ஐசியில் சொன்னாங்க பாருங்கள், 30,000 கோடி தான் திவால் ஆச்சு, ஆனால் எங்கிட்ட 300,000 கோடி இருக்குது, நாங்கள் பயப்பட மாட்டோன்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. யாரும் பயப்பட வேணாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட் அப்டேட் எது இருந்தாலும் உங்ககிட்ட வரேன்.